ஹலோ எவ்ரிவன், நான் தம்ஷெல்வன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமில் ஆப்ரேட்டர்ஸில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா இந்த அஞ்சு தாங்க பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அண்டு ஆறு எக்ஸ்ஆறு லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட் ஷிஃப்ட்டு இந்த அஞ்சு ஆப்ரேட்டர்ஸ் தான் பிட்வைஸில் இருக்குது. பிட்வைஸ்னா முதல்ல என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பைனரி கேல்குலேஷன்ஸ் தான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரினா வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து டெசிமல் நம்பர்ஸ். நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஜீரோலேருந்து நைன் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுவே வந்து பைனரியாக நம்ம ஒரு டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம்னா, 0 1 இந்த ரெண்டு நம்பராக நம்ம வந்து டெசிமல் நம்பரை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷனுக்கு பேர் தான் பைனரி கால்குலேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இங்கே ஆப்ரேட்டர்ஸ் மூலயமா பைனரி கால்குலேஷன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு டேபிளை பற்றி ரிமைண்ட் பண்ணுறேன். ட்ரூத் டேபிள், இது எல்லாருமே வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயோ 10th ஸ்டாண்டர்ட்லேயோ மேக்ஸ்லேயோ இல்லை ஃபிசிக்ஸ்லேயோ வந்து கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம். ட்ரூத் டேபிள்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, ஏ பிட்டு பி பிட்டு அண்டு ஆறு எக்ஸ்ஆர் அப்படி சொல்லிட்டு அஞ்சு மூணு ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். என்னென்ன அப்படின்னா, ஏ அண்டு பி இது தான் நம்மளோட இன்புட்டு. ஏ ஃபஸ்ட் இன்புட்டு, பி வந்து செகண்ட் இன்புட்டு. இப்போ ஏல ஃபஸ்ட்டு 0 இருக்குது, பிலையும் கம்பேர் பண்ணும்போது 0 இருக்குது. ஏ அண்டு பி அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஏ 0 பி 0, அதனால் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிவிடும், 0 வரும். ஒரு செகண்ட் ஆப்ரேட்டர் இப்போது ஏ வந்து 0 பட் பி வந்து 1 இருக்குது அப்படின்னா அப்பயும் வந்து 0 தான். ஒரு ஒரு பிட் வந்து ட்ரூ ஆகி இன்னொரு பிட்டு ஃபால்ஸ் ஆனாலும் 0 தான். ஒரு பிட்டு ஃபால்ஸ் ஆகி இன்னொரு பிட்டு வந்து ட்ரூவாக இருந்தாலும் 0 தான் வரும். அண்ட் ஆப்ரேட்டர் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பிட்டுமே 1 வந்ததுன்னா மட்டும்தான் இங்கே ரிட்டர்ன் 1 அப்படின்ட்டு ப்ரிண்ட் பண்ணுவோம். அடுத்தது ஆர் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தோம்னா, ஏ பிட்டையும் பி பிட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பிட்டில் 1 வந்ததுன்னா இங்கே ரிட்டர்ன் 1 அப்படின்னா ஆரில் வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் ரெண்டுமே 0 0 இருக்குது, அதனால் ஆர் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு 1 மட்டும் 0. மற்ற எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. 1 ஆப்ரேட்டர் வந்து சாரி 1 வேல்யூ வந்து வந்துடுது. அதனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த ஆர் எல்லாமே வந்து 1 தான் வந்திருக்கு. இதுவே எக்ஸ்ஆர்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கால்குலேஷன் வந்து நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, இதை தான் நம்ம வந்து டெசிமலாக ஒரு டெசிமலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ட்ரூத் டேபிள் தெரிஞ்சதுன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் பைனரி கால்குலேஷன் நடக்குது. ஸோ ஒரு நம்பரை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ஆர் நான் முடிச்சிடுறேன். எக்ஸ்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா, ஏ பிட்லேயும் 0 பி பிட்லேயும் 0 இருந்துச்சுன்னா 0 தான் வரும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பிட்டில் வந்து 0 பி பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்திருக்கு, அதனால எக்ஸ்ஆர் 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸ்ஆர் எப்போ ட்ரூ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 0 1 1 0 இருக்கும்போது எக்ஸ்ஆர் வந்து ட்ரூ பண்ணிவிடும் ஸ்டேட்மெண்ட்டை. ரெண்டுமே 1 இருந்தாலுமே, ரெண்டுமே ட்ரூன்னு வந்தாலுமே எக்ஸ்ஆரில் வந்து 0 தான் வரும். இப்போ எப்படி ஒரு வேல்யூவை நம்ம பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 நான் வந்து வேல்யூ எடுத்துக்கிறேன், 2 எல்சிஎம் பண்ணுங்கள். இப்போ 12 எல்சிஎம் பண்ணோம்னா 6, இதில் ரிட்டர்ன் 0, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அடுத்து 6 வந்து 12 நம்ம இன்டூ பண்ண எல்சிஎம் பண்ணோம்னாக்கா 3 வரும் டிவைட் பண்ணோம்னா, இதுலேயும் ரிட்டர்ன் எதுவுமே வரல, 0. அடுத்து 3 வந்து 12 நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே கடைசியாக நம்ம ரிமைண்டர் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. இதுதான் வந்து பைனரி நம்பர்ஸ், 12 பைனரி நம்பர்ஸ். அதை நம்ம கீழே இருந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து 12 பைனரி நம்பர் 1100. இதே மாதிரியே 14 அப்படின்ற வேல்யூக்கும் நம்ம வந்து பைனரி நம்பர் போடலாம். ஸோ 14 வந்து பார்த்தீங்கன்னா 111 வரும், 0
3, but 1 return avudhu. Again, sorry, 2 kediyadhu. 1, again 1 return avum. Appo 14 ku vandhu paathinga triple time 1 vandhu varudhu. Last 1 mattum 0. இப்போ இந்த கால்குலேஷனை எப்படி நம்ம பைனரியை எப்படி இப்போ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். எக்ஸ் ஈக்குவல் டு அங்கே நம்ம இப்போ பைனரியை கால்குலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா, பைனரி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. 12 வந்து பைனரி நம்பர் வந்து 1100, அது எப்படி வந்ததுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 14 வந்து 1110. இந்த மாதிரி நம்ம எல்லா நம்பருக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ் அண்டு ஒய் எப்படி வந்து நடக்கும், அண்ட் ஆப்ரேட்டர். நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே 0 0 இருந்துச்சுன்னா ஆண்டில் வந்து 0, 0 1 இருந்தாலும் 0, ரெண்டுமே சேமாக இருந்தாலும் மட்டும்தான் 1 வரும். அப்போ இங்கேவே நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ நான் இதில் ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே 0 இருக்குது, அதனால் இங்கேயும் 0. 1 0 1 இருக்குது, அதனால் இங்கேயும் 0. ரெண்டுமே 1 இருக்குது, அதனால் 1. அகெயின் நமக்கு வந்து வர ஆன்சர் 12 தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இதே நம்ம இதை ஆர் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் டைம் 1 வந்துட்டு 0 வரும். இதே நம்ம இப்போ அதை வந்து ஆர் பண்ணுறோம், 0, ஒரு டைம் 1 வந்திருக்கு, 1, ரெண்டுமே 1 இருக்குது. ஸோ நமக்கு மறுபடியும் வந்து 14 வந்திருக்கும் கால்குலேஷனில். ஸோ அதனால் இங்கே 14 அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். இது நமக்கு வந்து கம்பைலர், நம்ம சியோட கம்பைலர் வந்து என்ன பண்ணிவிடும், வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவுட்புட் வந்து சொல்லிவிடும். ஆனால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது எக்ஸ்ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எக்ஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0 0, ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் 1, மற்ற எல்லாமே சேமாக வருதுன்னா 1 1 வந்தாலுமே 0 தான். அப்போது எக்ஸ்ஆருக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா 0 0 1 0 வந்திருக்கு. இங்கே நான் என்ன அதுக்கான டெசிமல் வேல்யூ எழுதியிருக்கேன் அப்படின்னா 2 2 எழுதியிருக்கேன். அது எப்படி பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ 4 டிஜிட் இருக்குது, 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2. இப்போ இதில் எது இதெல்லாம் வந்து 0 இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. 2 பவர் 3 கட் பண்ணிடலாம், 2 பவர் 2 கட் பண்ணிடலாம், 2 பவர் 0 கட் பண்ணிருக்கலாம். 2 பவர் 1 நேராக மட்டும் 1 வேல்யூ இருக்குது, அதை மட்டும் நம்ம இன்டூ பண்ணிப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இது நமக்கு கம்பைலரில் உடனே வந்துடும். இந்த கால்குலேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பைனரி கால்குலேஷன் நடக்குது. அண்டு கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஆப்ரேட்டர், ஒன்று வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு, இன்னொன்று வந்து ரைட் ஷிஃப்ட்டு. லெஃப்ட் ஷிஃப்ட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். கே ஈக்குவல் டு எக்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 2 மல்டிப்ளை பண்ணும். இப்போ அதோட மெயின் வேல்யூ வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் தான் வந்து மெயின் வேல்யூ. இதோட கவுண்டர், ஹவு மெனி டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற கவுண்டர் வந்து நம்ம செகண்டாக கொடுக்கறது, அது வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 times 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். கடைசியாக வர வேல்யூ நமக்கு இங்கே கேல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ மேலே 12 பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். 12 into 2 = 24 வருது. அப்போ அகெயின் 24 into 2 = 48 வருது. தேர்ட் டைமு 48 into 2 = 96 வருது. ஸோ ஃபைனலி 96 தான் கேவோட வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இதே டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரைட் ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 டிவைட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வேல்யூ ஒய், அண்டு கவுண்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 2 தான் வந்து டிவைட் ஆக போகுது. ஒயில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 14 இருக்குது. ஸோ இங்கே 14 / 2 போடும்போது ஃபஸ்ட்டு 7 வருது. 7 மறுபடியும் டிவைட் பை 2 போடும்போது 3.5 வரும். இன்டீஜர் வேரியபிள் அப்படின்றதுனால 3 அப்படின்ற ஆன்சர் போயிட்டு கேல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இவ்வளோதான்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஐக்கான சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் தம் செல்வன் சைனிங் ஆஃப்.